டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தமிழ் இலக்கியத்தில் நற்றிணை அதான் பார்க்க போகிறோம். நற்றிணை பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்கள் என போற்றப்படுகின்றன. ஸோ பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவதும் நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படுவதும் நற்றிணையே. ஸோ எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் நற்றிணை. ரொம்ப முக்கியமான கேள்வி இது, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நற்றிணை. நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நற்றிணை. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வற்று போற்றப்படும் நூல் வந்து நற்றிணை. நல் அப்படின்ற அடைமொழி வைத்து போற்றப்படும் நூலும் நற்றிணை தான். இது அகத்தினை நூலாகும். ஸோ நற்றிணை வந்து அகத்தினை நூல். நற்றிணை அகத்தினை ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் பாடப்பெற்ற பாடல்களை கொண்ட தொகுப்பு நூல். நற்றிணை அப்படின்றது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு புலவர்கள் பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் நற்றிணை. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளிட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தள்ள தெளிவாக எடுத்து எம்பும் நூல் இது. ஸோ தமிழர்களுடைய உயர பண்புகளான ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளிட்டல் இதெல்லாம் சொல்கிறது தான் நற்றிணை. இதில் ஐந்திணைக்குமான பாடல்கள் உள்ளன. ஸோ நற்றிணையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்திணைக்குமான பாடல்கள் உள்ளன. ஐந்திணைக்குமான பாடல்கள் உள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, நற்றிணை. இதிலுள்ள பாடல்கள் ஒன்பது அடி சீரல்லையும் பன்னிரெண்டு அடி பேரல்லையும் கொண்டவை. பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்பாங்க இது. ஸோ நற்றிணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அடி சிற்றல்லை பன்னெண்டு அடி பேரல்லை. நற்றிணையினுடைய பாடல்கள் ஒன்பது அடி சிற்றல்லையும் பன்னிரண்டு அடி பேரலையும் கொண்டது. இப்பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஸோ நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்கள் நானூறு. நற்றிணை பாடல்கள் மொத்தம் நானூறு. பாடினோர் இருபத்தி எழுபத்தைவர். ஸோ பாடினோர் எத்தனை பேர், இருநூற்றி எழுபத்தைவர். இரநூத்தி எழுபத்தஞ்சு பேர் பாடியிருக்கிறாங்க நற்றிணை பாடலில். மொத்தம் நானூறு பாட்டு. நம் நற்றிணை ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் கொண்ட நூல். அரி என்னும் சொல்லின் பொருள், அரி அப்படின்னா நெற்கதிர்னு சொல்லி பேர். அரி இந்த அரி பார்த்துக்கோங்க, இந்த அரி அரின்னா நெற்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நல் என்னும் அடைமொழிப்பட்ட நூல் நற்றிணை. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நல் என்னும் அடைமொழிப்பட்ட நூல் நற்றிணை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை டேஸ் நூல்களை சார்ந்தது, எட்டு தொகை நூல்களை சார்ந்தது. நற்றிணை எட்டு தொகை நூல்களை சார்ந்தது. பொறுத்துக்கு பாருங்கள், செரு செரு அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். செரு அப்படின்னா வயல். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டின்னு பேர். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. யானர் அப்படின்னா புது வருவாயின்னு பேர். யானர் அப்படின்னா புது வருவாய். வித்து அப்படின்னா விதை. வித்துன்னா விதை. செரு வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. ஸோ நமக்கு நற்றிணை பாடலாக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, தோழி தாய் மகனிடம் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதினவர் வந்து மிளைக்கிழான் நல்வேட்டனார். மிளைக்கிழான் நல்வேட்டனார் இந்த பாடலை எழுதினார். அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பாத்தலாம். மிளை என்னும் ஊரில் பிறந்தவர் அதனால் மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் வந்துச்சு. இவர் ஐந்திணைகளை பற்றியும் பாடல் இயற்றியுள்ளார். ஐந்திணைகளை பற்றியும் பாடல் இயற்றியுள்ளார் மிளைக்கிழான் நல்வேட்டனார். இவர் பாடியனவாக நற்றிணையில் நான்கு பாடலும் குறுந்தொகையில் ஒன்றுமாக ஐந்து பாடல் உள்ளன. இவர் வந்து அஞ்சு பாடல் பாடியிருக்கிறாரு. இவர் பாடினதாக சொல்லி நற்றிணையில் நான்கு பாடலும் குறுந்தொகையில் ஒரு பாட்டும் இருக்குது, மொத்தம் அஞ்சு. இவர் சமக காலத்தவர்.